ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கிரகங்களை பற்றி பேச மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா தங்க பர்ணாச்சலம் சின்னசேலம் அவர்களை அழைக்கிறோம். ஹலோ. ஹலோ. வெள்ளை கலைவுடுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் சருப்பு. வணக்கம். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய தலைப்பாகத்தான் வந்தேன். ஆனால் கால நேரம் கருதி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல முடியவில்லை. இருப்பினும் ஒரு ஆய்வு பண்ணுவோம். இப்பொழுது 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இதன் உள்ளேதான் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லா ஜாதகமும் அதற்குள்ளேதான் இருக்கிறது. அதிலிருந்து எப்படி ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் என்றுதான் பல அறிஞர்கள் இதிலிருந்து கருத்துக்களை எடுத்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த 12 குழந்தை இந்த உலகத்தையே பேச வேண்டியதா இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. இந்த நாடு, நகரம், ஊர், உலகம், பிறப்பு, வளர்ப்பு, உலகம் இத்தனையும் அந்த 12 ராசிக்குள்ளதான் இருக்கு. ஆனால் இன்று நான் சொல்லுகின்றேன், இந்த 12 ராசிகளிலே ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கிறது, உச்ச பெற்ற கிரகங்கள் இருக்கிறது. உதாரணமாக மேஷ ராசி, மேஷ ராசியிலே செவ்வாய் ஆட்சி, விருச்சக ராசியிலே செவ்வாய் ஆட்சி, மகர ராசியிலே செவ்வாய் உச்சம். இப்ப இதற்கு எப்படி பலன் சொல்ல முடியும்? இதற்கு எப்படி பலன் எடுக்க வேண்டும் என்றால், இங்கே இந்த மேசத்திற்குரிய செவ்வாய் அவர் 8வது வீட்டிலும் இருக்கிறார், 10வது வீட்டிலும் இருக்கிறார். ஆக மேச ராசியிலையும் இந்த விருச்சிக ராசியிலும் சேர்ந்தே இந்த 8வது இடத்து பலன்களை தான் நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் ஜாதகம் பார்க்க வருவதற்கு இங்கே செவ்வாய் உச்சம் என்று, செவ்வாய் ஆட்சி என்று மேசத்தை பேசக்கூடாது. அதே விருச்சகத்தில் ஆட்சியும் பேச முடியாது. ஏன்னா 8வது இடமாக இருப்பதால் விரயம், கஷ்டம், துன்பம், அடிபடுதல், கீழே விழுதல், விரயம் இவைகள் தான் நடக்கும் என்று அந்த கிரகத்தை நாம் பேச வேண்டும். அப்ப ஆட்சி பெற்றிருந்தும் அதனுடைய தீமையை தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதே போல 10வது இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தும் அந்த 10வது இடத்திலே சனி பகவானுடைய வீடு, அந்த வீட்டிலே உச்சம் பெற்றும் அதில் வந்து செவ்வாய் அதிகமான நன்மையும் இல்லை, நன்மை இல்லாமையும் இல்லை. அது எப்படி அங்கே வேலை செய்கிறது? அது தொழிற்சாலம். நாம் சாப்பிடும் பொழுது உப்பு அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது, உப்பு இல்லை என்றாலும் சாப்பிட முடியாது. அதுபோல தான் அங்கே செவ்வாய் அந்த உயர்ந்த நிலைக்கு போக மாட்டார். ஊருக்கு ஏதோ ஒரு தொழில், வருமானம், கஷ்டம்தான் இந்த தொழிலினாலே, போட்டி பொறாமை கஷ்டம்தான் என்று சொல்ல வேண்டும். அப்ப செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தும் உச்சம் பெற்றிருந்தும் ஜாதகத்திலே நன்மை நடக்கிறதா என்று சொன்னால் அங்க கஷ்டம்தான் நடக்கிறது என்பதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். அடுத்தது ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணத்திலே சுக்கரன் ஆட்சியும், துலாலக்கணத்திலே சுக்கரன் ஆட்சியும், மீனத்திலே உச்சம். இங்கே என்ன சொல்ல வேண்டும்? அந்த 1வது இடத்து பலனை இந்த 6வது இடத்து பலனோடு சேர்த்து தான் சொல்ல வேண்டும். விரயங்கள், கஷ்டம், நஷ்டம், விரயங்கள் இதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அங்கே விருச்சிக அது மீன ராசியில் உச்சம் பெற்றிருந்தும் அது தந்தைக்கும் மற்றவர்களுக்கும் அங்கே நன்மை செய்யாது. அங்கே உச்சம் பெற்றிருந்தும் ஏதோ வெளிநாட்டுக்கு போகலாம், ஏதோ பிழைப்பை தேடி இருந்தாலும் கஷ்டம்தான்.
அதனால் உச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ரிஷப ராசிக்கு சுக்ரன் யோகக்காரன் இல்லை. அவள் வந்து ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெறாமல் நீச்சம் பெறாமல் ஒரு நடுநிலையிலேயே இருந்தால் அந்த சுக்கரன் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்த மிதுன ராசி எடுத்துக்கொண்டால் மிதுன ராசியிலே புதன் ஆட்சி, நாலாம் இடத்திலே புதன் ஆட்சி கன்னியில், அதில் புதன் உச்சமாக இருக்கிறார். இங்கே ஒன்றுக்கும் நாளுக்கும் அதிபதியான ஒரு புதனாக இருப்பதால் அங்கே புதன் உச்சம் பெற்றிருப்பதால் அவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர், வல்லவர், பல பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர், உயர்ந்த அந்தஸ்தையும் வண்டி வாகனம் சொத்து சுகம் அத்தனையுமே கொடுப்பார். ஆக புதன் வந்து ஒன்னா அந்த மிதுன ராசிக்கும் இந்த கன்னி ராசிக்கும் புதன் யோகத்தை செய்வார், நன்மை செய்வார். அவர் மட்டும்தான் அங்கே மிதனத்துக்கு யோகம் செய்கிறார். அடுத்தது துலா ராசி வரும்போது முதலிலே சொல்லிவிட்டேன், அங்கே ரிஷப ராசி பலனை இப்போது அது எட்டாம் இடமாக போகிறது, அங்கே உச்சம் பெறுகிறது. ஆனால் இப்பவும் அந்த துலா ராசிக்கும் சுக்கரன் அவ்வளவு பெரிய யோகத்தை செய்ய மாட்டார். அதே போல விருச்சகத்துக்கு வந்தால் அங்கே செவ்வாய் ஆட்சி, மேசத்திலே செவ்வாய் ஆட்சி, பத்தாம் இடத்திலே செவ்வாய் உச்சம். இங்கேயும் பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் பேசுறது போல இப்போ எட்டாம் இடத்தை பேசுகிறேன், இப்போ ஆறாம் இடத்தை பேச வேண்டியதார்கள். தொழில் சாரமும் முன்னேற்றம் இல்லை, ஒரு சுமாரான நிலை. ஆகவே தான் இந்த ஜாதகத்திலே ரிஷப ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண பொருத்தத்திலேயோ வாழ்க்கையிலேயோ பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதில்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை குடும்பத்திலேயும் தொழிலிலேயும் அந்த கிரகங்கள் ஒரு அதிக பெரிய நன்மை செய்யவில்லை மேசத்திற்கும் ரிஷபத்திற்கும். அந்த குருவை எடுத்துக்கொண்டால் அவர் தனுசுக்கு அதிபதி, அவர் நாலாம் இடத்துக்கு அதிபதி. அப்போ நாலாம் இடத்துக்கு அறிகுறி இங்கே குரு ஆட்சி பெற்றதால் இங்கே லக்னமும் அங்கே நாலாம் இடமும் ஒரு வசதி வாய்ப்புகளும் கல்வியும் பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் ஏற்படும். ஆகவே குரு பாருங்க உச்சம் பெற்றிருக்கிறார், கடகத்திலே போய் உச்சம் பெறுகிறார். ஆனால் அது எட்டாவது விழாகிறது, அங்கே போய் உட்கார் அந்த கடகராசிரியர் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை கிடைத்தும் கஷ்டப்பட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு தான் ஜீவனம் செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்தது மகர ராசியை எடுத்துக்கொண்டால் சனி பகவான் ஆட்சி பெற்றவர், இரண்டாம் இடத்துக்கு ஆட்சி பெற்றவர், பத்திலே உச்சமானார். இங்கே பாருங்க, இதுவரைக்கும் சொல்ல அந்த புதனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு நடுநிலையில் தான் நடந்து கொண்டு கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே சனி பகவான் பாருங்க, அவர் மகரத்திற்கு ஆட்சி, கும்பத்திற்கு ஆட்சி, துலாத்திற்கு உச்சம். அப்போ லக்னம் உயிர், ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம், பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம். மிகப்பெரிய தொழில் செய்து பெரிய முதலாளியாகவும் வாழ்க்கையை முன்னேற்றமாகவும் இருப்பார் இந்த சனி பகவான் தான். சனி புதனை விட்டால் அது சனி பகவான் தான் அதிகமான மக்கள் நன்மையை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதே கும்பத்தை எடுத்துக்கொண்டால் அது பன்னெண்டாம் இடத்துக்கு விரையாதியாகிறார், அங்கு ஒன்பது கூடியவராகிறார். அதனால் இங்கே மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வளோ ஒரு யோகம் இல்லை, ஒரு நடுத்தரமான ஒரு உதவிகள் தான் கிடைக்கும். அதே போல மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒன்று கூடியவர் குரு, இங்கே பத்து கூடியவர் குரு, அங்கே அஞ்சு கோடியவர் குரு. இந்த குரு அந்தந்த ஆதிபத்தியங்களை கண்டிப்பாக செய்வார். ஏன்னா குரு நல்ல சுவர். இங்கே காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம், லக்னத்துக்கு பத்தாம் இடம் தொழிற்சாலம், அங்கே அஞ்சாம் இடம் அந்த அங்கே அஞ்சாம் இடத்திலே, அதாவது மீனத்துக்கு அஞ்சாம் இடத்திலே குரு உச்சம், இங்கே ஆட்சி. அதனால் குருவை பொறுத்த மட்டிலும் இங்கே உச்சம் பெற்றும் அந்த ஜாதகம் வெளியே சென்று தொழில் செய்தும் வருமானத்தை ஈட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க என்று தான் இருக்கிறது. ஆகையினால் இது வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஜாதகத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார், உனக்கு குறைவில்லை, உச்சம் பெற்றிருக்கிறார், உனக்கு குறைவில்லை,
என்று நாம் வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொட்டு தொடங்கி பார்த்தால் இந்த கிரகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நதிநீரில் போய் எங்க எங்கேயாவது 4, 5, 7, 10 இப்படி ஒரு நல்ல இடங்களில் போய் அமர்ந்தால் அது யோகம் செய்யும். இது ஆதிபத்தியத்திலே அமர்ந்தால் கசத்துத்தான். ஆகையினால் கிரகம் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் அது என்ன நன்மை செய்கிறது அந்த ஜாதகருக்கு என்பதை தெளிவாக இன்னும் நான் பேசு உதாரணத்தோடு பேசுவதற்கு நேரமும் காலமும் இல்லையாக. அதனால் இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். நன்றி. ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தன்னது வேலைகளை எவ்வாறு சிறப்பாக பங்களிப்பார்கள் என்று சிறப்பாக உரையாற்றிய சின்ன சேலம் தங்கம் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு தனசேகரன் ஐயா பொன்னாடை போட்டி கவனிப்பார்.